பயப்படாதங்க. உபத்திரம் உண்டு, சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும், அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஜபத்தை தீவிரப்படுத்துங்க, சுவிசேஷத்தை தீவிரம் அறிவிங்க. இந்த ஆண்டுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், இந்த 10 வருஷம் 2020 சொல்லும் போது இனிமேல் சுவிசேஷத்தை தீவிரம் அறிவிக்கணும். கிராமம் கிராமமாய், பட்டணம் பட்டணமாய், தெரு தெருவாய் வேக வேகமாய் அறிவிக்கணும். இந்தியா முழுவதும் நீ அறிவிக்கணும். ஆண்டவர் சொன்னதுனால தீவிரமாய் அறிவித்துக் கொண்டு வருகிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. சூழ்நிலை கண்டு பயப்படாதங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நீங்கள் தான் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீர்கள். உங்களுடைய சபை வளர்ந்து பெருக போகிறது. பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் எழும்புவார். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் எழும்புவார். வைராக்கியமா சொல்லுங்க, ஆண்டவரே, ஆதி திருச்சபையை போல, ஆதி திருச்சபை ஊழியர்களை போல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆதி திருச்சபையில உண்டான மாபெரும் எழுப்புதல் எங்க சபையில, எங்க கிராமத்தில், எங்க பட்டணத்துல உண்டாகணும்.